இது உன் பாய் ஃப்ரெண்ட்க்கு பிடிச்ச கலர் தானே? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஹே, போய் சொல்லாத. சாரி சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஏய், இன்னொரு பூந்திரப்ப. ஏய் சி பிரியா, இட்ஸ் ஆல்ரெடி லேட். சீக்கிரம் சொல்லிட்டு வா. நிலா, நிலா, ஹாஸ்பிடலுக்கு தனியா போயிடுவேல்ல? ஃப்ரெண்டு வராமா? ஐல் மேனேஜ். நானே வந்துருவேன். ஆபீஸ்ல முக்கியமான ஒரு ஆடிட்டிங் இருக்கு. சாரிடா. பரவாயில்லம்மா. டாக்டர்ட்ட ஓபனா பேசு, கிளியரா பேசு, பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குன்னு தெளிவா சொல்லு. ஓகேயா? எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? நீ கன்சீவ் ஆயிருக்கேமா, இப்ப 3 மந்த்ஸ். Here is a good news. John has been selected for international chess tournament. Moscow ku poraaru. We love to appreciate him. Yes, thank you. Yeah. Hey, congrats man. Thank you. Hey John, congrats man. All the thank best. Thank you. Hi Nila. Hi. Ungitta pesnum. இதுக்கு நானும் ரெஸ்பான்சிபிள். நீ என்ன சொல்றிய செய்றேன்? சின்ன வயசுலேருந்து எனக்கு அபார்ஷனாக பிடிக்காது ஜான். எங்கள் அத்தை அபார்ஷன் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அத்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, கருவை கலைக்கிறது கூட கொலைக்கு சமம்னு. நான் நம்ம குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? நம்ம மேரேஜ் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த குழந்தைய பெற்றுக்க முடியும். நீ என் வீட்டில் பேசு, நான் என் வீட்டில் பேசுகிறேன். சரி, மேரேஜ் பண்ணிக்கலாம். செஸ் டோர்னமெண்ட்காக ரஷ்யா போகிறேன்னு 2 மந்த்ஸ் தான், திரும்பி வந்ததும் பேசட்டுமா? ஓகே ஜான், இந்த டோர்னமெண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உன் ஃபியூச்சர். 2 மந்த்ஸ் தானே, நான் வெயிட் பண்ணுறேன் ஜான். ஹாய். ஹாய், காங்கிராட்ஸ், கிரேட் விக்டரி. சீக்கிரமே கிராண்ட் மாஸ்டர் ஆகிட போகிறேன். தேங்க்ஸ் நிலா. இந்தியா எப்போ வர? என்னைக்கு ஃப்ளைட்? இல்லை, ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச், நான் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு யூரோப்பியன் டோர்னமெண்ட் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நீ வரதுக்கு இன்னும் 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுமே. ஆமாம் நிலா, என் கரியர்லேயே முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, பட் இதுக்கு மேல ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், வயிறு காட்டி கொடுத்துரும். புரியுது நிலா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். எப்படியாவது சமாளி. சமாளி சமாளினா எப்படி ஜான்? ஹே ப்ளீஸ் ஜான். தே ஆர் காலிங் மீ, ஐ அம் இன் தி மிடில் ஆஃப் எ மீட்டிங். ஓகே, பை, டேக் கேர். தூரத்தில் மேதந்திடும் மேகம் மழையாகும், கண்ணீரின் துளி தானே பெண்ணே. மெய் காதலுக்கு விட்டோல, அதுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இனிமே இத கலைக்க கூட முடியாது. எனக்கு தெரியும், சொல்லுங்க. இப்பவே நான் வீட்டை விட்டு போயிடுறேன். அவமானப்பட்டது போதாது. சுமக்கணுமா எல்லாம் என் நேரம்? ஏதாவது ஒரு மூலையில தொலைய சொல்ல. அவள எப்படி இருக்க ஜெனி? ஃபைன். ஜான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணானா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இமெயில், சாட்டிங், ஃபோன் எதுவுமே வரல. அண்ணா எங்களுக்கும் கால் பண்றது இல்ல. அவன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த செஸ் காம்படிஷன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஜான் ஃபோன் பண்ணானா நான் பேச சொன்னேன்னு சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வரப்போது, இந்த வருஷம் நீ கலந்துக்கறல? நம் வாழ்க்கை ஒரு சதுரங்கம், ஒரு கட்டத்தில் அது காத்திருக்கும். எனக்கு என்ன கேரக்டர்? கேரக்டரா? இங்க வா. ஆடு மாதிரி கத்துவியா? ஆடு மாதிரியா? உனக்கு ஒரு செம்மையான செம்மறி ஆடு கேரக்டர் இருக்கு. எங்க ஆடு மாதிரி கத்து பார்க்கலாம்.
கேக்கல கேக்கல. உன்ன சத்தமாடா மச்சி, ஆடு மாதிரி கத்துறானே மாடு மாதிரி கத்துறான்டா. நீ ஏன் டீல் பண்ணிக்கடா. டேய் இது உனக்கு சரியா வரல. இந்தா போய் முதல்ல பப்ஸோ சாம்சோ வாங்கிட்டு வா, சாப்பிட்டு உனக்கு தெம்ப சொல்லுறேன். இந்தா ஏண்டா முழிக்கிற, போடா. அது கிறிஸ்மஸ் டிராமா எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் எட்டி பார்த்தேன். ஓ எப்படி போகுது? அங்க டிராமா இல்ல, ஒரு சினிமாவே ஓடிட்டு இருக்கு. சினிமாவா? குடிக்க எதுவும் வாங்கிட்டு வரலையாடா? காசு அவ்வளவுதான் இருந்துச்சு. இதா நான் தரேன். சரி உனக்கு என்ன வேணும்? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸா? போய் வாங்கிட்டு வாடா. எங்க ஆடு மறக்கத்து? இப்ப கூட சரியா வரலையடா. டேய் போற வழியில ஆடு மாதிரி கத்தி கத்தி பிராக்டிஸ் பண்றா. டேய் நான் கதவு முடிக்க வந்ததும் தட்டு. மூடுங்க சம்மா மூடுங்க. நாடா யார் இங்க உண்மையான பலியாடுன்னு இப்ப தெரிய போகுது. என்ன ரியல்சல்ல நல்லா போயிட்டு இருக்கு போல. பிரமாதமா போயிட்டு இருக்கு. 8 பப்ஸ் உள்ள போயிருக்கு, 7 சமோசா உள்ள போயிருக்கு, இப்ப 5 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க நான் போயிட்டு இருக்கேன். டேய் நில்லு, என்ன கொழுப்பா? என் கேரக்டர் ஃபாதர் ஒரு செம்மையான செம்மறியாடு கேரக்டரை எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பப்போ இந்த மாதிரி கத்தி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நீங்களே போய் பாருங்க. எப்படி மாசா? Come outside, all of you. Come on, I say. What are you doing inside? What nonsense are you doing? உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கிறது? இல்ல இல்ல, உங்களை நம்புறது என்னோட தப்பு தான். எனக்கு தான் பனிஷ்மென்ட் கொடுத்துக்கணும். ஆணியாலே அரைஞ்சிட்டீங்கடா. உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எதுக்குடா இவ்வளவு பாடு பண்ணோம்? கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு நாடகமே வேணாம். ஃபண்ட்ஸ் வருதோ இல்லையோ நானே தனியா முட்டி மோதிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல யாரும் டிராமான்ற பேச்சே பேசக்கூடாது. நோ வே. ஃபாதர் ஃபாதர், அந்த நாடகத்தை நாங்க நடத்துறோம், நாங்க நல்லா நடத்துவோம். ஒரே சான்ஸ் கொடுங்க ஃபாதர். ஏன் அவங்க இந்த கையில ஆணி அறிஞ்சாங்க, நீங்க இந்த கையில அறைய போறீங்களா? நோ, நாங்க ரொம்ப சின்சியரா இருப்போம் ஃபாதர். நீங்க எனக்கு பேசின போது புரிஞ்சது ஃபாதர், நம்ம ஸ்கூலுக்கு இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு முக்கியம்னு. நாங்க ரொம்ப கமிட்டடா இருப்போம் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர், எங்களை நம்பி இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஃபாதர். கொடுத்தா கொடுத்தா என்ன கிழிக்க போறீங்க? தேவையில்ல, தேவையே இல்ல. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபாதர். எங்க ப்ளே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஃபாதர். வரப்போற சீஃப் கெஸ்ட்டுக்கு நிச்சயமா பிடிக்கும். அவர் ஃபண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருவாரு. அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும் ஃபாதர். என்ன ஸ்பெஷல்? எப்படி ஸ்பெஷலா இருக்கும் அது சொல்லுங்க. டெல் மீ ஐஸ். எங்க ப்ளே ரொம்ப டச்சிங்கா லைவ்லியா இருக்கும் ஃபாதர். ஓ லைவ்லியா இருக்குமா? எப்படி லைவ்லியா இருக்கும்? எப்படி தத்ரூவமா டிராமாவோட மையமான விஷயத்த நல்ல உயிரோட்டமா காமிப்பா ஃபாதர். ஓ உங்க டிராமால மையமான விஷயம் அது? அது ஏசு பிறப்பு. மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தாருல்ல, அதான் ஃபாதர். அத தத்ரூபமா உயிரோட்டமா காட்ட போறீங்க. எப்படி, மாட்டு தொழுவத்தில் நாடகத்தை நடத்த போறீங்களா இல்ல நிஜமாட ஸ்கூலுக்கு கொண்டு வர போறீங்களா? நாடகம் முடிஞ்சது உடனே சாணியை நான் அழட்டுமா? ஆமா. இல்ல இல்ல, மாட்டு தொழுவ இல்ல ஃபாதர். டிராமாக்கு மையமான இயேசுவ தத்ரூபமா குழந்தை இயேசுவா நிஜ குழந்தையே வரும். நிஜ குழந்தையா? ஸ்டேஜில் சும்மா பொம்மையோ துணி மொட்டையோ இயேசுவா காமிக்காம ஒரு உயிருள்ள குழந்தைய இயேசுவா காட்டுறோம். ஒரு உயிருள்ள இயேசு மேடையில் வருவார். இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா ஆடியன்ஸும் சீஃப் கெஸ்டும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? ஒரு பச்சை குழந்தைய மேடைக்கு எப்படி கூட்டு வருவீங்க? எங்கேருந்து ஒரு குழந்தைய கொண்டு வருவீங்க? நம்ம பிரியா வீட்டில் குழந்தை இருக்கு ஃபாதர், அவ அக்கா குழந்தை தான். நோ ப்ராப்ளம். வெரி குட், தென் இட்ஸ் ஓகே. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ரியர்செல்ஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். எஸ் எஸ் எஸ்.
ஆனா பிளேல கண்டிப்பா குழந்தை இருக்கணும். கண்டிப்பா குழந்தை இருக்கும் ஃாதர். ஃபைன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இந்த டைரக்ட்ல நான் சொன்னேன். பிரியா. பிரியா. ஃாதர கன்வின்ஸ் பண்ண எனக்கு ஒரு வெளியே தெரியல. அதான் நீயே பார்த்தல. குழந்தைய பத்தி சொன்னப்புறம் அவர் இறங்கியே வந்தாரு. ப்ளீஸ் பா. என்ன பிரியா அது? வீட்ல சும்மா தூங்கிட்டு இருக்க குழந்தைய எடுத்துட்டு வந்து டிராமா முடிச்சு திருப்பி எடுத்துட்டு போய் வச்சலாம். ஈஸி. சொல்வடா நீ. குழந்தைய தூக்கிட்டு வந்தா என் அம்மா பெண்ணை வெட்டி வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. எங்க வீட்டுல இப்பவே 1008 பிரச்சனை. பிரியா, சொல்லாம கொண்டு வந்தா தானே பிரச்சனை? உங்க பேரன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைதான். எதுக்கும் உங்க அக்கா கிட்ட கேட்டு பாரு. ஒத்துப்பாங்க. வேணும்னு நாங்கெல்லாம் கூட வரோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்டு பாக்கலாம். அதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாருங்க? நான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது இங்க வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கவா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீட்டுல வந்து சொல்லி சொல்லி அழுவுறான். என்ன நினைச்சிட்டீங்க? என் பிள்ளை கண்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவன் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். அதுக்காக என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவப்பட்டு ஏதாச்சும் பண்ணிதான் என்ன இருக்கும்? உனக்கெல்லாம் எங்க பிள்ளையோட அருமை தெரிய போகுது. ஒரு குழந்தை பெற்றிருந்தா தானே தெரியும். அது ஆண்டவன் உன் வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட கொடுக்கல. இதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சு நடக்கிறதே வேற. நீ போட உள்ள. நான் எந்த கோவிலுக்கு போகல, என்ன பரிகாரம் செய்யல, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு, டெஸ்ட் டியூப் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஏதோ நோயாளி மாதிரி அவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். எல்லாம் பண்ணி என்ன, நமக்குன்னு ஒரு குழந்தை. இன்னைக்கு கூட ஸ்கூல்ல ஒரு அம்மா அவங்க பேசின அந்த வார்த்தைகள் முடியல சுந்தர், நிறைய வேதனையா. புதுசா பாக்குறவங்க எத்தனை குழந்தைன்னு கேட்கும் போது செத்துலாம் போல இருக்கு. குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு. ஆனா நீ அதுக்காக ட்ரீட்மெண்ட், பரிகாரம், கோயில் குளம் தேடுற. நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு சொல்றேன். எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கலான்னு. லீகலா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டேன். உன்னோட சம்மதம் மட்டும்தான் வேணும். இத பாரு, நாளைக்கே ஆர்ஃபனேஜுக்கு போறோம். என்ன சொல்ற? மனைவியோட மனநிலை என்னால் புரிஞ்சிக்க முடியும். தத்தெடுக்கக்கூடிய குழந்தைய அவங்க தான் குழந்தையா நினைக்கணும். அதான் குழந்தைக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை பிறந்த குழந்தையா இருந்தா உங்க மனைவியால் ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு குழந்தை எங்ககிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்.
எந்த அழகு குட்டி செல்லம்.